ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நான் வந்து என்னோட பார்த்தீங்கன்னா இந்த வீக் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, இந்த 6 to January 6 to 12 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். January 6 to 12 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சிவில் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், ஸோ அதில் லெஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்தி. ஸோ இந்த தமிழக அலங்கார ஊர்தி வந்து ரொம்ப நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி இந்த வீக்லேயே ரெண்டு நியூஸ் வந்துச்சு, ஓகே. இந்த ரெண்டு நியூஸும் கீழே வந்துருக்கும், ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க நம்ம அடுத்தடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, குடியரசு தின விழாவில் வந்து தமிழக அலங்கார ஊர்தி. ஸோ அலங்கார ஊர்திக்கு தமிழக அரசுக்கு வந்து குடியரசு தினவில் தின விழாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க அலங்கார ஊர்தி வந்து இதுல குடியரசு தினத்துல January 26 நீங்க இது பண்ணலாம், அலங்கார ஊர்தி வந்து இது அந்த இதுல பரேட்ல வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, ஓகே. ஸோ இத்தனை மாநிலங்கள் வந்து 15 மாநிலங்களும் ஒரு யூனியன் பிரதேசமும் தேர்வாகி உள்ளன. ஸோ இந்த ஒரு யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா லடாக். ஸோ இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் இருக்கு. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்தியில் இடம்பெற தேர்வான ஒரே யூனியன் பிரதேசம் லடாக். ஸோ 15 மாநிலங்கள், 15 மாநிலத்தை தமிழ்நாடு ஒன்று, ஓகே, தமிழ்நாடு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ தமிழக அலங்கார ஊர்தி, ஸோ இது இப்போ இந்த January 26 2024 ஸோ என்ன அலங்கார ஊர்தி வந்து என்ன இடப்படுற போதோ பார்த்தீங்கன்னா சோழர் மன்னர்கள குடவோலை முறை, ஓகே, குடவோலை முறை வந்து வெளிப்படுத்தும் உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தொடர்புடைய குறிப்பு தான் அந்த தமிழக அலங்கார ஊர்தி வந்து என்ன பண்ண போகுது, ஸோ இடம்பெற போகுது. ஸோ என்னது குடவை, இது ரொம்ப முக்கியம், ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், அலங்கார ஊர்தி வந்து என்னன்னு கேட்கலாம், இல்லாட்டி இந்த குடவோலை முறையை பத்தி இந்த உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி உங்களுக்கு கேட்கும், ஓகே. ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டான விவரக்குறிப்பு தான் இந்த தமிழக அலங்கார ஊர்தியில ஜனவரி இந்த வருஷம் January 26 வந்து இடம்பெற போகுது, ஓகே. ஸோ லாஸ்ட் வருஷம் 2022 பாத்தீங்கன்னா நம்ம அலங்கார ஊர்தி வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த அலங்கார ஊர்தியை காட்சி கொடுத்துறாங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட்லாம் இருக்கும். ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து அந்த அலங்கார ஊர்தி ரெடி பண்ணாங்க. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2022 ஸ்டேட் ஃபுல்லா அந்த அலங்கார ஊர்தி வந்து இடப்பறப்பிருந்தாங்க, ஓகே. ஸோ அதனால ஸோ இந்த அலங்கார ஊர்தியில ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் லடாக்கும், 15 மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து 15 மாநிலங்கள் செலக்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து குடவோலை முறையை வெளிப்படுத்தும் உத்தரமேற்கு கல்வெட்டு வந்து தொடர்புடைய விவரக்குறிப்பு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது வந்து நடத்தும். அடுத்து பாருங்க, இலக்கை அடைந்தது ஆதித்யா எல்1. ஸோ ஆதித்யா எல்1 ஆதித்யா எல்1 இல்லாட்டி சந்திராயன் 3, ரெண்டு பத்தின கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு குரூப் 1 பிலிம்ஸ்லயோ இல்ல குரூப் 2 குரூப் 4 ஸோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வரும், ஓகே. ஸோ அதனால இந்த ஆதித்யா எல1 சந்திராயன் 3 பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆதித்யா எல1 வந்து இலக்கை அடைந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்னது, சூரிய புறவழி ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா எல1 விண்கலம் 127 நாட்கள் பயணித்து அதன் இறுதி இலக்கான எல1 புள்ளியை வெற்றிகரமா அடைந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகே. ஸோ எல்1 புள்ளி, அதாவது லக்ராஜியன் பாயிண்ட் ஆஃப் எல்1 புள்ளி வந்து அடைஞ்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆதித்யா எல1 அப்படின்னா என்ன, ஸோ அந்த ஆதித்யா எல1னா என்னன்னு பார்ப்போம், ஓகே. சந்திராயன் 3 விண்கலத்தின் விக்ரம் ரோவர் நிலவின் மீது தரையிறங்கி ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு சாதனை படுத்ததை தொடர்ந்து இப்போ சந்திராயன் 3 விண்கலத்தில் வந்து விக்ரம் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நிலவின் மீது தரையிறங்கி அந்த ஆய்வுப் பணிகள் வந்து தொடங்கி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அந்த வெற்றியை தொடர்ந்து சூரியனின் புற வெளியை ஆராய்ச்சி செய்ய இஸ்ரோ அதிநவீனமாக வடிவமைக்கப்பட்ட ஆதித்யா எல1 விண்கலத்தை September 2 PSLV-C57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. அந்த ராக்கெட் வந்து முக்கியம். ஆதித்யா எல1 வந்து PSLV-C57 ராக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ ராக்கெட் யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோ, ஆதித்யா எல1 என்ன ராக்கெட், PSLV-C57. ஸோ அப்போ லக்ராஞ்சியன் புள்ளி அப்படின்னா என்ன, எல்1 லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த லக்ராஞ்சியன் புள்ளினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 15 லட்சம் மீட்டர் வந்து தொலைவு வந்து இருக்கும், ஓகே. பூமியிலிருந்து 15 லட்சம் மீட்டர் தொலைவு இருக்கிறது அந்த லக்ராஞ்சியன் புள்ளி. ஸோ அப்போ சரி, இப்போ இஸ்ரோ வந்து லக்ராஞ்சியன் புள்ளியை ஏன் தேர்ந்தெடுக்காங்க பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும். அது அதுக்கு தான் இந்த எல்1 புள்ளியில் என்ன இருக்கும், ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஈர்ப்பு விசை சமமாக இருக்கிறதுனால இந்த லக்ராஞ்சியன் புள்ளியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகே. ஸோ இருந்து சூரியன் ஆய்வு செய்ய எளிதாக இருக்கும். ஸோ லக்ராஞ்சியன் புள்ளியிலிருந்து சூரியனை வந்து ஆய்வு செய்வதற்கு எளிதாக இருக்கிறதுனால இந்த எல்1 புள்ளி அப்படின்னு சொல்ல லக்ராஞ்சியன் புள்ளி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பியுள்ள நாடுகள், ஸோ இது வரைக்கும் என்னென்ன நாடு வந்து சூரியன் ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பியிருக்க அப்படின்னா, நம்ம இந்தியா மாதிரி அனுப்பியிருக்க அப்படின்னா அமெரிக்கா, ஜெர்மனி, ஐரோப்பிய கூட்டமைப்பு. ஸோ 3 நாடு இருக்கு, அமெரிக்கா, 2 ஜெர்மனி, 3 ஐரோப்பிய கூட்டமைப்பு. ஸோ 4வது நம்ம இந்தியா வந்து இருக்கு, ஓகே. அப்ப இந்தியா சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பியுள்ள நாடுகளில் இந்தியாவின் இடம் வந்து 4, ஆசியாவில் முதல் நாடு இது இந்தியா, ஓகே. அப்ப ஆசியாவிலேயே முதல் நாடு இந்தியா, சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பிய நாடுகள்ல இந்தியா வந்து 4வது இடமா இருக்கு, ஓகே. காமனா கேட்டா இந்தியா 4, ஆசியாலேயே எந்த நாடு முதல்னு கேட்டா இந்தியா.
அடுத்து சூரிய புறவெளியின் வெப்பச்சூழல் கதிர்வீச்சு காந்தப்புலம் உள்ளிட்ட தொடர்பான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த வேலையைதான் என்ன இந்த வேலையைதான் ஆதிச்சேரன் வந்து பார்க்க போகுது. அதே இன்னொரு வேலையை பார்க்க போகுது என்னன்னா, சூரியனை வலம் வந்தவாறு அதனுடைய அடுக்குகளான கரோனா, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளது. ஸோ சூரியன் அந்த அடுக்கு வந்து தெரியும், சூரியனோட அடுக்கு வந்து என்ன, கரோனா, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், இந்த மூணு அடுக்குகளையும் ஆய்வு செய்வதுதான் ஆதிச்சேரன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதிச்சேரனை பத்தி டீட்டெயிலா இந்த ஒரு ஸ்லைட்லேயே இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடு வந்து நம்ம PDF வந்து டெலகிராமில் இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருச்சி, ஸோ நகரங்கள்ல சென்னை திருச்சி வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ தமிழ்நாட்டு நியூஸ்னால ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் இந்த சென்னை திருச்சி முதலிடம் சொல்லி சொல்றாங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கான 10 சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை திருச்சி வெவ்வேறு பிரிவுகள் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஸோ 10 நகரங்கள் பிரிவில் சென்னையும் திருச்சியும் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க மெயின்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ்ல உமன் எம்பவர்மெண்ட்ல நீங்க எக்ஸாம்பிள் போட்டுருக்கலாம். ஓகே, அடுத்து நீரில் மிதக்கும் சூரிய மின்தகடுகள். ஸோ நீரில் மிதக்கும் சூரிய மின்தகடுகள் வந்து மத்திய பிரதேச மாநிலம் ஓம்கரேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்போ மத்திய பிரதேச மாநிலம் ஓம்கரேஸ்வர் எந்த இடம்னு பார்த்துக்கோ, எந்த ஸ்டேட்னு பார்த்தோம், ஒன்று ஸ்டேட் கேட்கலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா எந்த இடம்னு கேட்கலாம். மத்திய பிரதேசத்தில் ஓம்கரேஸ்வர் உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின் திட்டம் எங்க இருக்கு, ஓம்கரேஸ்வரில் மத்திய பிரதேசம் இருக்கு. ஓகே, மத்திய பிரதேச மாநிலத்தில் ஓம்கரேஸ்வர் சொல்ற இடத்துலதான் இது உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின் திட்டம். ஸோ இதுதான் நீரில் மிதக்கக்கூடிய சூரிய மின் திட்டத்தை மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓம்கரேஸ்வரில் உள்ள மத்திய ஓம்கரேஸ்வர பகுதியில் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. அடுத்து பாருங்க, ஸ்டெப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது WHO ஸ்டெப் வைஸ் அப்ரோச் சொல்றாங்க. ஓகே, எதுக்கு அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கல, ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எஸ்டிமேட் பண்றதுக்காண்டி. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன, ஹார்ட் அட்டாக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், கேன்சர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், அதாவது பரவாதது, எதனுடைய பரவாதது, எது மூலமா பரவாம இருக்கோ அதுதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ் பரவுறது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல பரவாம இருக்குது. இந்த ஹார்ட் அட்டாக், கேன்சர் இதுதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்றாங்க. ஸோ அதோட ரிஸ்க் ஃபேக்டரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்காண்டி தான் தமிழ்நாடு ஸ்டெப் சர்வே ரெண்டாவது சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் சர்வே அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. ஓகே, அக்கார்டிங் டு WHO, இந்த WHO ஸ்டெப் வைஸ் அப்ரோச் நான் கம்யூனிகபிள் ரிஸ்க் ஃபேக்டர் சர்வேலன்ஸ் இஸ் எ சிம்பிள் ஸ்டாண்டர்டைஸ்ட் மெத்தட் ஃபார் கலெக்டிங், அனலைசிங், டிசிமேட்டிங் டேட்டா அனுக்கி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த கண்ட்ரி. நம்ம இந்தியா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிஸ்க் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை எஸ்டிமேட் பண்றதுக்காக WHO வந்து அந்த ஸ்டெப் வைஸ் அப்ரோச் டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து போறாங்க. ஸ்டெப் சர்வே இருக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒரு வாரத்துக்கு நான் வச்சுக்கோங்க. ஸோ பிலிம்ஸ்ல கேட்கறப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் சர்வே 2020 இண்டிகேட்டட் ஏ கம்யூனிட்டி ப்ரெவலன்ஸ் அப் டு 33% 33.9% ஃபார் ஹைப்பர் அந்த ஸ்டெப் சர்வே 2020. அதை இதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டெப் சர்வே 2001 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆனால் 2020 எடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், ஸோ இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், அதே மாதிரி வந்து டயபிட்டிஸ்னா சுகர். ஓகே, 33.9% ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, 17.6% வந்து டயபிட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி 7.3% வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கு, அதே மாதிரி டயபிட்டிஸ் 10.8% வந்து டயபிட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோட. ஸோ ட்ரீட்மெண்ட் தமிழ்நாடு உள்ள ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல இந்த ரிசல்ட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸ்டெப் சர்வே 1 2020 நடந்திருக்கிறேன், அதே மாதிரி ஸ்டெப் சர்வே 2 2024 இந்த இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ்லேயே இந்த பாயிண்ட் வந்து இருக்கலாம். ஸோ பிரான்சின் பிரதமர் கேப்ரியல் அட்டல், ஸோ இவர் தான் பிரான்சின் இளம் பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கேப்ரியல் அட்டல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, இப்போ சப்போஸ் SSC எழுதுறீங்க, பேங்கிங் எழுதுறீங்க, ஸோ இந்த இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, TNPSC கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம். அடுத்து திருஷ்டி 10 ட்ரோன். ஓகே, திருஷ்டி 10 ட்ரோன் ஆள் இல்லாத விமானம். ஓகே, நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய, ஸோ நடுத்தர உயரத்தில் ரொம்ப உயரமா போகாதது, ரொம்ப கீழே போகாது, ஸோ நடுத்தர உயரத்தில் வந்து போகும். ஓகே, செயல்படக்கூடிய மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் அப்படின்னா மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேல் வகையைச் சேர்ந்த முதல் உள்நாட்டு ஆள் இல்லாத விமானம் திருஷ்டி 10 இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ திருஷ்டி 10 அப்படின்னா கொடுத்து டேரக்டா நினைக்கலாம் என்னன்னா ட்ரோன் ஆளிடா விமானம். ஓகே, முதல் உள்நாட்டு ஆளிடா விமானம் தான் திருஷ்டி 10 அடுத்து தமிழ்நாடு லைக்லி டு எக்ஸ்டெண்ட் புதுமை பெண் ஸ்கீம் CM பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் டு கவர்மெண்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து புதுமை பெண் ஸ்கீமையும் CM பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் உன் ஃபேவரபிள் கன்சிடர் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 1-5 கவர்மெண்ட் எய்டட் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் ரூரல் ஏரியா.
அதாவது கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் கீழே ஒரு மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கிளாஸஸ் 1 to 5, 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரூரல் ஏரியா கிராமங்கள் உள்ள மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் பிரசன்ட் இந்த புதுமை பெண் ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 6 to 12, ஸோ 6 to 12 வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அமௌண்ட் இருக்காதுன்னா, ஸோ காசு இருக்காது, அதுக்கு இவங்க மாசம் மாசம் 1000 ரூபா வந்து போட்டு விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து இருக்கு, ஆனா இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா என்ன எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ஏடட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த புதுமை பெண் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப 6 to 12 யார் யார் கவர்மெண்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல 6 to 12 கேர்ள்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, பொண்ணுங்க வந்து படிச்சுக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் 1 to 5. இங்க வந்து 6 to 12 முடிச்சு 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்க, அது முடிச்ச பொண்ணுங்க, ஓகே. ஸோ முடிச்ச பொண்ணுங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ஏதாவது அமௌண்ட் வரணும்னா 1000 ரூபா வந்து போட்டு விடுறாங்க மாசம் மாசம். அதே மாதிரி கிளாஸஸ் 1 to 5 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஏதாவது முடிச்சிருந்தாங்கன்னா கிளாஸஸ் 1 to 5 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. இதுவுமே கவர்மெண்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட் கீழே ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகே. ஸோ இந்த புதுமை பெண் ஸ்கீமை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அரசு பள்ளிகளில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வியை சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டமானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம். ஸோ திருமண ஃபர்ஸ்ட் திருமண நினைவு உதவி திட்டம் தான் இருந்துச்சு, கலைஞர் கருணாநிதி சொன்னது. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் சொல்லிட்டு மாற்றி அமைக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. புதுமை பெண் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் 6 to 12 வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி உறுதித்தொகை வழங்கப்படுகிறது. அரசு பள்ளியில் படிச்ச 6 to 12 வரை உள்ள பொண்ணுங்களுக்கு வந்து 12 அதுக்கு மேல படிக்கிறதுக்கு, அதாவது டிகிரி படிக்கிறதுக்கு காசு இல்லாம இவங்க 1000 ரூபாய் வந்து உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ், உயர்கல்வி உறுதி அப்படின்னா அவங்களுக்கு உயர்கல்வி வந்து அது உறுதியா படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் வந்து தரான்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, பொண்ணுங்கள் வந்து படிக்க வைக்கிறது கண்டி கொண்டு வந்தது அந்த புதுமை பெண் திட்டமான மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம், ஓகே. அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் 50 வருஷம். ஸோ இப்போ லான்ச் பண்ணி ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணி 50 வருஷம், அதாவது 1973 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 50 வருஷம் ஆச்சு, 2023 முடிஞ்சிருச்சு, ஓகே. ஸோ இதை பத்தி நியூஸ்ல வந்து வந்துச்சு, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்ட்ரடியூஸ் இன் 1973 அட் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அட் 1972, ஓகே. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அட் 1972 அதுக்கு அடுத்த வருஷம் 1973 அப்ப லான்ச் பண்ணது இந்த ப்ராஜெக்ட் டைகர் சொல்றாங்க. இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 18 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதுதான் முக்கியம், 18 ஸ்டேட்ல 51 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் குரு காசிதாஸ் நேஷனல் பார்க், டாமூர் பிங்லா வைல்ட் லைஃப் சாங்சுவரி, சட்டீஸ்கர் பீயிங் த லேட்டஸ்ட். இப்போ வந்து லேட்டஸ்டா முன்னாடி 52 இருந்துச்சு, 54 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு 18 ஸ்டேட்ல, ஓகே. ரீசெண்டா இந்த 2 ஸ்டேட் வந்து ஆட் ஆயிருக்கு, பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் சொல்லிட்டு 4 தலங்கள் வந்து இப்ப டிக்ளேர் பண்ண போறாங்க, என்னன்னு பாருங்க. ஸோ ஆஃப்டர் அரிட்டப்பட்டி, அதாவது இந்த அரிட்டப்பட்டி மதுரையில் உள்ள அரிட்டப்பட்டி தான் தமிழ்நாடோட முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம், ஓகே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள அரிட்டப்பட்டி. இப்போ 4 வந்து அனௌன்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்க புதுசு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காசம்பட்டி, திண்டுக்கல் இருக்கிற காசம்பட்டி, அதேமாதிரி கடலூர்ல இருக்க செண்டிலைக்கிளை சாக்ரட் குரூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது, அதுக்கடுத்து மதுரையில் இருக்க இடியப்பட்டி, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் இருக்க குடியம்பள்ளி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனத்தை வந்து ஃபோர் நியூ பயோடிசிட்டி வந்து தமிழ்நாடு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், ஓகே. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு பயோடிவர்சிட்டி போர்டு இவங்க தான் வந்து இதை கொண்டு பண்ணுவாங்க. ஹஸ் பின் ஒர்க்கிங் டு ஐடென்டிஃபை ரெகனைஸ் நோட்டிஃபைட் சிக்னிபிகன் ஹாட்ஸ்பாட் அட் தி அஸ்தி பயோடிவர்சிட்டி ஹெரிடேஜ் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த அரிட்டப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட் வாஸ் நோட்டிஃபைட் இஸ் ஃபர்ஸ்ட் சச் சைட் இன் தமிழ்நாடு நவம்பர் 2022. ஸோ இது ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வர குரூப் போற குரூப் ஒன்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரிலிம்ஸ்ல. ஸோ நம்ம வந்து மதுரையில் இருக்க அரிட்டப்பட்டி தான் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கு, ஸோ கேட் டு கெட் ஃபர்ஸ்ட் பயோடிவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா, ஓகே. ஸோ பல்லுயிர் பாரம்பரியம் தான் பயோடிவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்த மற்றும் சூழியல் ரீதியாக
பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புகளாக, அதாவது நிலப்பரப்பு, கடலோர, கடல், உள்நாட்டு நீர் நன்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளாகும். ஸோ இது இது கீழே வர பகுதி தான் இந்த பாரம்பரிய பல்லுயிர் பாரம்பரியம் தரம்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அடுத்து எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்படி ஆதித்யா இருவன் முக்கியமோ அதே மாதிரி சந்திராயன் மூணு முக்கியமோ அதே மாதிரி எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் ரொம்ப முக்கியம். சயின்ஸ் இந்த வட்டம் சயின்ஸ்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப கரண்ட் பஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பாத்துக்கோங்க. விண்மீன் வெடிப்பில் வெளியாகும் ஒளியே இந்தியாவின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஆய்வு செய்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ள சொல்ல சொல்றாங்க. ஓகே, விண்மீன் வெடிப்பில் வெளியாகும் ஒளி, விண்மீன்ல ஒரு ஒளி வெடிப்பு வெளியாகுதுன்னா அதை வந்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ வந்து தெரிவித்துள்ளது, வெற்றிகரமாக ஆய்வு செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து சொல்லியிருக்க. அப்ப எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள்னா என்னன்னு பாப்போம். ஓகே, கருந்துளை ஊடுகதிர் தன்மைகள், நியூட்ரான் விண்மீன்கள் உள்ளிட்ட விண்வெளி நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக வந்தது பிஎஸ்எல்வி C-58. ஸோ ஆதித்ய எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C-57, அதே மாதிரி எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C-58. ஓகே, பிஎஸ்எல்வி C-58. ஸோ இந்த ராக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது அனுதித்தேர்வு வந்து பிஎஸ்எல்வி C-57, இந்த எக்ஸ்போசேட் வந்து C-58. ஓகே, ஸோ ஏஇ நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஏஇ, அதாவது இது 57, இது 58. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிஎன்யூவில ஏஇன்ற அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அப்போ ஏ ஃபார் C-57, E-for C-58. ஓகே, ஸோ இந்த ராக்கெட் தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். ஸோ எக்ஸாம் ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தூர் நாட்டின் தூய்மையான நகரமாக அமைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நாட்டின் தூய்மையான நகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக மத்திய பிரதேசம் இந்தூர் நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்தூரோட சேர்த்து சூரத். ஸோ இந்தூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கு. ஓகே, சூரத் வந்து குஜராத்தில் இருக்கு. ஸோ இந்தூர் சூரத் ரெண்டுமே முதலிடத்திலும், நவி மும்பை. ஸோ நவி மும்பை வந்து மூன்றாவது இடத்திலும் உள்ளது. மும்பை தான் சொல்லுவாங்க. ஓகே, மும்பை நவி மும்பை சொல்லுவாங்க. ஸோ நவி மும்பை சொல்லுவாங்க. ஸோ மும்பை மூன்றாவது இடத்திலும், சூரத்து மத்திய பிரதேசம் முதல் இரண்டு இடத்திலும், மூன்றாவது இடத்தில் இதுவும் நவி மும்பை உள்ளது. ஓகே, அவ்வளவு. அடுத்து கோஸ்டல் ரெஸ்டரேஷன் மிஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ்யூட் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டரேஷன் மிஷன் ஓவர் தி நெக்ஸ்ட் 5 இயர். அடுத்த 5 வருஷம் வந்து இந்த மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 1675 கோடி வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இதுனா மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ குரூப் இப்போ அடுத்த ஒரு 2024 குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து இந்த டாபிக்னோட ரொம்ப முக்கியம். ஸோ மிஷன் இன்க்ளூட் ப்ராஜெக்ட் டு ஸ்ட்ரென்தன் தி கோஸ்டல் பயோடைவர்சிட்டி, இம்ப்ரூவ் கோஸ்டல் லைவ்லிஹுட் த்ரூ சஸ்டைனபிள் டூரிசம், ரெடியூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் இன் மெரைன் என்வரான்மெண்ட். இது எல்லாமே ஓகே. ஸோ இதுதான் இதோட எய்ம். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் நேம்டு தமிழ்நாடு ப்ளூ கார்பன் ஏஜென்சி வில் பி எஸ்டாபிளிஷ் டு மானிட்டர் தி ரெஸ்டோரேஷன் ஆஃப் மேங்க்ரோஸ், சீ கிராஸ், கண்ட்ரோல் எரோசன், ரெஸ்டோர் தி கோரல் செட் கரியாச்செல்லி ஐலண்ட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் எக்கோசிஸ்டம், ஸ்ட்ரென்தன் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எல்லாமே அப்படி பாயிண்ட் வைஸ் பாயிண்ட் அழகாக இருக்கலாம் நீங்க மெயின்ஸ்ல. ஓகே, இந்த மிஷன் ஹேஸ் 4 ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் கோஸ்டல் பயோடைவர்சிட்டி, கோஸ்டல் பயோடைவர்சிட்டி என்ஹான்ஸ் பண்றது, அதே மாதிரி கோஸ்டல் ப்ரொடக்ட் பண்றது, லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றது, ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ். ஸோ ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ்னா அந்த பீச் வந்து பெஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வந்து அதை கிரியேட் பண்றதுக்கு உழைக்கிறது. அதே மாதிரி சஸ்டைனபிள் டூரிசம் வந்து சஸ்டைனபிளா பண்றது, பொல்யூஷன் அபேட்மெண்ட், அந்த பொல்யூஷன் வந்து ஓசன்ல இருக்கிற பொல்யூஷன் வந்து என்ன பண்றது நீக்கிறது. ஓகே, அது கண்ட்ரோல் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஓசன் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஹாட்ஸ்பாட், ரிவர் சிஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டல் வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வில் பி கேரிட் அவுட் சொல்றாங்க. எண்ணூர் கிரீக் ரெஸ்டோரேஷன், அதை எண்ணூர்ல வந்து இப்ப ஆயில் வந்து வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி அதை ரெஸ்டோர் பண்றது, அதே மாதிரி அட்வான்சிங் ஆஃப் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து திருப்பி கொண்டு வருது. ஓகே, அந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இன்னும் அட்வான்ஸா லான்ச் பண்றது, அந்த கேம்பெயினை இன்னும் அட்வான்ஸ் ஆக்குறது. ஸோ இப்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகி மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இருக்கு, போலீஸ் வந்து குறைக்கிறது. ஓகே, ஸோ அந்த இது கேம்பெயின் வந்து இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்றதா இந்த ஒரு திட்டம். ஓகே, அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அன்வைட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் மேக்கிங் த ஸ்டேட் ஆஃப் 1 ட்ரில்லியன் எக்கனாமி பை 2030. ஸோ இதுமே குரூப் டூ மைன்ஸ், குரூப் ஒன் மைன்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு எக்கனாமியில. ஓகே, அதனால பாத்துக்கோ மெயின்ஸ் டாபிக் இதுனா. அதே மாதிரி செமிகண்டர் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் பாலிசி 2024. ஸோ இதுமே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பார்க்கலாம், கேட்கலாம். கவர்மெண்ட் இன்வெஸ்டர் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 இந்த ரெண்டு பாலிசிக்கும் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கலாம், ப்ளூ பிரிண்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கான சின்ன ஒதுக்கீடு. ஓகே, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க, கட்சிகளுக்கான சின்ன ஒதுக்கீடு. ஸோ என்ன நியூஸ் பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையமானது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள். ஓகே, அதை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவோம். பொதுவான தேர்தல் சின்னத்தை பெறுவதற்கு கூடுதல் நிதி ஆவணங்கள் மற்றும் தேர்தல் அறிவிக்கையில் வழங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குறதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அவள் பொதுவாக தேர்தல் சின்னத்தை பெறுவதற்கு அந்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்க அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பொதுவான தேர்தல் சின்னம் உங்களுக்கு வேணும்னா அவங்க என்ன பண்ணணும், கூடுதல் நிதி ஆவணங்கள் மற்றும் தேர்தல் செலவின அறிக்கைகளை வழங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து எதற்கு, ஸோ இது என்ன இதுக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்னதாக சின்ன ஒதுக்கீடு செயல்பாட்டில் உள்ள வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி,
கொண்டு வர்றது சின்ன, நீங்க நான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சின்னம் ஒதுக்குது அப்படின்னா, அந்த சின்னம் ஒதுக்குறதுல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றது தான் இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு என்ன பண்றது கூடுதல் நிதி ஆவணங்கள் வந்து மற்றும் தேர்தல் செயலாளரின் கீழ் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்கியுள்ளது. ஓகே, அப்ப இந்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அப்படின்னு என்னன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் மாநில அல்லது தேசிய கட்சிகளாக தகுதி பெறாத அரசியல் கட்சிகள் தான் என்னது இந்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் அன்றிருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுவோம். தேர்தல் ஆணையத்தினால பதிவு செய்யப்பட்ட ஆனால் மாநில அந்தஸ்து மற்றும் தேசிய கட்சிகள், அதாவது நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அது அந்த கண்டிஷன் வந்து இந்த இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணாததான் அந்த அண்டர்கனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுவோம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுது, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அது, ஆனா அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாவது அந்தஸ்து வந்து பெற்றிருக்கு, அதுதான் அண்டர்கனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சின்னு சொல்றேன். ஓகே, அடுத்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரீசென்ட்லி கான்ஸ்டியூட் இன்லேண்ட் வாட்டர்வே டெவலப்மெண்ட் கவுன்சிலோட மீட்டிங் வந்து கொல்கட்டா ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கொல்கட்டால வந்து பண்ணியிருக்காங்க இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து ஐசிஏஆர் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிஎம்எஃப்ஆர்ஐன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் கீ பாலிசி சஜஷன் இன்க்ளூடிங் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெரைன் ஃபிஷரி ஆக்ட். ஸோ மெரைன் ஃபிஷரி ஆக்ட், ஸோ அது இந்த ஃபிஷரிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெரைன் ஃபிஷரி ஆக்ட் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஐசிஏஆரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இது 1947 அன்னைக்கு அந்த ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரி கீழே மினிஸ்ட்ரியர் லான்ச் பண்ணாங்க 1947. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஸோ கொச்சி கேரளா, ஐசிஏஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சி கேரளால இருக்கு. ஸோ மெரெயின் அந்த ஃபிஷ் ப்ரொடியூசிங்ல வந்து இந்தியா வந்து மூணாவது லார்ஜஸ்டா இருக்கு, தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, மூணாவது பெரிய நாடா இருக்கிறது தான் இந்தியா. ஓகே, ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல நம்ம மீன் உற்பத்தியில அதே மாதிரி பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாடா யோஜனா 2020. ஸோ 2020 ஆண்டு லான்ச் பண்ண பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாடா யோஜனா வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷரி செக்டரை பூஸ்ட் பண்றதுக்கு, மீன் துறையை பூஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாடா யோஜனா 2020 ஆண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு அடுத்த வீக்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம் இருக்கும். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.